என்ன போட்டியில ஜெயிச்சது நம்ம பாண்டின்னு சந்தோஷமா தெரிவிக்கிறேன். பாண்டியா எதுக்குமே உபயோகப்படாத போல இருக்க, ரொம்ப பழசாகி பார்க்கவே மோசமா இருக்கு. நீங்க எங்கிட்டு தான் அதிகமா சொன்னாலும் இது 20,000 ரூபாய்க்கு மேல போகாது. இப்போ இத ஏன் கொடுக்க மாட்டேங்கிறிய? என்னப்ப நீங்க எப்படி தான் எதிர்பார்க்கறீங்க? அதே சொல்லுங்க. என்னையா சொல்ற? நான் இதை விக்கிறேன்னு சொன்னா அதுதான். ஏன் விக்க மாட்டேன்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல? இதுக்காக நான் மெட்ராஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன ஏமாத்திரியில? நான் உங்ககிட்ட விக்கிறதா சொல்லி இருந்தா உன்ன நான் ஏமாத்துறதா நினைக்கலாம். நான் இத ஊர்ல இருக்கானா என் மாமா அறிவன, அவன் இங்க வந்து சாமியாரா மாறும் போது அவங்கிட்ட கொடுக்கணும். இதை எப்பாவது விக்கணும் தோணுச்சுன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. போனா இந்த கிராமத்துல எவங்கிட்ட போன் இருக்குது? அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யறீங்களா? அப்ப என் மெட்ராஸ் உள்ளாசத்தை வேணா எழுதித்தரேன். உங்களுக்கு எப்ப விக்கணும் தோணுதோ உடனே கடதாசி போடுங்க. இத பார் பாண்டி, இந்த அற்புதமான கலைய உனக்கு நான் முழுசா கத்து கொடுத்துட்டேன். ஆனா இந்த கலைய உபயோகப்படுத்த கூடாதுன்னு உன நான் ஏன் தடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும் மாஸ்டர். நல்லது. உனக்கு தெரியாது உண்மையான காரணம் என்னன்னு. உனக்கு தெரியாது. உன்னோட மாஸ்டர் இந்த அரிய கலைய ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட உடனே ஆர்வத்துல ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போனாரு. அவன் கூட ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டாரு. கையில கைத்த கட்டிக்கிட்டு பயங்கரமா தாக்குறதுல எதிராளி செத்து போயிட்டான். அந்த குற்ற உணர்ச்சியிலேயே இவர் துறவிய மாறிட்டாரு. இந்த கலை அவ்வளவு ஆபத்தானது. அவர் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை அடிக்கடி பார்த்து எச்சரிச்சுட்டு போறாரு. அது உனக்கு புரியுதா? இதை தவிர உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி வா, என் கூட கொஞ்சம் சண்டை போடு. முதல்ல நான் உன்னை அடி. அந்த திருட்டு பைய மாறி நம்ம புத்தர் சிலையோட தலையை திருடிட்டு போயிட்டா. கோயில இருந்து காணிக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க மாஸ்டர். பாடு பாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சாமி தலையை எடுத்த இடத்துல வைக்கலடா, நம்ம கிராமமே அழிஞ்சு நாசமா போயிடுவே. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நடந்தது நடந்துடுச்சு. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்குள்ள தொலைஞ்சு போன சாமி சிலையோட தலைய எப்படியாவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டமான காரியம். இதுக்கு யார் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த சிலையை எப்படியாவது நான் திரும்ப கொண்டு வரேன். நல்லது. மாறி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்.
பாண்டி, இந்த கிராம மக்கள் எல்லாருமே இப்ப ஒன்னதான் நம்பி இருக்காங்க. போகும்போது இந்த புனித தாயத்தை எடுத்துக்கிட்டு போ. இது சாதாரண தாயத்தில்ல, என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு. இது உன் இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும். இந்த இதுல அந்த மாரிப்பாயலோட விலாசம் இருக்கு. இந்த கடுதாசியை கொண்டு போய் என் மவன் அறிவரன் கிட்ட கொடு. அவன் உனக்கு எல்லா உதவியும் செய்வான். ஏ ராசா, சாமி சிலையை எப்படியாவது கொண்டு வந்துடியா, என் உசுறு போறதுக்குள்ள கொண்டு வந்துரு. இந்தாப்பா, இந்த பழத்தை வழி செலவுக்கு வச்சுக்கப்பா. இப்ப நாங்க எல்லாருமே ஒன்னதாப்பா நம்பி இருக்கோம். பாண்டி, இந்த மோதிரம் எங்க அம்மா இறக்கும் போது எனக்கு கொடுத்தது, இப்ப இத நீ வச்சுக்கோ. சுதா, பாட்டிய பத்திரமா பாத்துக்க. எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பணம் கொடுங்க. பாண்டியோட வடி செலவுக்கு உதவும். பாண்டி, இந்த இத வச்சுக்க. இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ குத்த பணத்துக்கு நான் வட்டி கொடுக்கறேன்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி நீ பேசினுக்கிற? எனக்கு கொடுக்க வேண்டியதை குத்து சீக்கிரம் மேட்டர் முடிய. அப்ப இது வேணாமா? உங்ககிட்ட இப்ப விட்ட வாங்க முடியாதுரா. அதை எடுக்கிற, எங்கிட்ட குடுற? அதையும் குடுற. உனக்கு வேணுங்கறத வாங்கிட்டல, இது தேவையில்லாததான். நம்ம பசங்களுக்கு விட்டுட்டு போ. இல்ல, உன் ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும்ல, அதான் எதுக்கு இதெல்லாம் அவங்களுக்குன்னு. அதுவும் இல்லாம இந்த சரக்கு ரொம்ப காட்டா இருக்கும்ல, அதனால உன் பசங்களுக்கு வேற இடத்துல நல்ல சரக்கா வாங்கி கொடுத்துரு. இந்த சரக்கை எனக்கு கொடுத்துரு, கூட கையிடுறா. டூப்ளிகேட்ட கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியா? ஆடிங்களா இவன? நல்ல வேலை வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டேன். எனக்கு சரி, ஒன்று பழுத்து கொடு கொடு. சும்மா கடுப்பேத்தாத, நம்ம மேட்டர் தெரிஞ்சு எல்லா பணத்தையும் புடிங்க வச்சுனா, இதுல நான் எங்க உனக்கு பணம் கொடுக்குது? இது பாரு, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வீணா கிட்ட போய் சொல்லாத, பணத்தை எடு. நல்லா பாத்துக்கமா, என் கண்ணை பார்த்தா போய் சொல்ற மாதிரி ஆகுது. உன் நான்டா போய் சொல்லி நான் என்ன பண்ண போற சொல்ல? மெய்தாமா பாத்த அப்படி தெரியலையே. கண்ணை தானே பாக்க சொன்ன, நோண்டி எத்திர போலக்குது. இப்ப எனக்கு பணம் வரல, நடக்கறதே வேற. தரேன் தரேன், ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. நான் விளையாடுறியா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்கல, இன்னும் 200 ரூபாய் வர கேக்குற?
கேட்டப்போ ரொம்ப அதிகமா பேசாதமா. பணம் இருக்கும் போது உன் பங்க நீ கரெக்டா கேட்டு வாங்கிக்கல. இப்ப என்கிட்ட பணம் இல்லன்னு தானே சொல்றேன். அப்புறம் குடுக்குறேன். நீ அப்புறம் அப்புறம் சொல்லி எத்தனை வாட்டி அல்வா குடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல பணம் தேடு. உனக்கு பணம் தான் எல்லாமே, என்ன பத்தி கவலை இல்ல. இப்ப நானும் பிரச்சனையில் தான் மாகறேன். கிருண்ணா என்ன தொத்தினேகிறான் தெரியுமா? அவன் என்ன கண்டிப்பா விட மாட்டான். நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவேன் சொல்லு. டே அறிவு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அடி வாங்காத, ஓடிப்படு. உங்க அப்பா ஊர்ல இருந்து லெட்டர் கொடுத்து தெரியாதுன்ற சும்மா டார்ச்சர் பண்ணுகிற. இதான் என் ரூம். ஐயா அந்த கதை சாத்திருப்பா, கொசு வந்துடும். கொஞ்சம் மூடு சரியில்லை, அதான் அந்த மாதிரி பேசிட்டேன். தப்பா எதுக்காத? பரவாயில்லடா. அறிவு, நம்ம கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனைடா, அதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாறின்றவனும் அவனுங்க ஆளுங்களும் புத்தர் சிலையை திருடிட்டானுங்க. அதான் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து எப்படியாவது அந்த சிலையை கொண்டு வான்னு என்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. நீ தான எனக்கு உதவி பண்ணணும். நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல வந்துரு. அதே இடம் தான், கையில காசு கச்சிச்சு. நான் உடனே வரேன். எல்லாத்துக்கும் அந்த புத்த தாயத்தைங்க. அந்த பட்டிக்காட்டு பையன் தாயத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நான் விடுவனா? அதுக்கு பதிலா புத்தர் சிலையோட தலைய கொண்டு வந்துட்டேன். இது எங்க கிராமத்துக்காரங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரி. இது மேல உயிரே வச்சிருக்காங்க. இந்த உடஞ்சங்கள வச்சுட்டு நான் என்ன பண்றது? இத கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டியா? இனிமே இந்த வேலைக்கெல்லாம் நீ சரி வர மாட்ட. உடனே இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. தேவையில்லாம என்ன கோபப்படுத்தாத. உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சுத்தமா சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்க ஆளு பாத்தீங்களா எப்படி அடி வாங்குறான்னு. இன்னைக்கு நம்ம ஆளு அலி அவன் கத்துக்கிட்ட வித்தியை வச்சு பின்னி எடுக்க போறான். அலி வாழ அவ்வளவுதான். உன் ஆளுதான் ஜெயிப்பான்னு சொல்றியா? இப்போ
உன் ஆளு மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு நாள் பெட்டு கட்டிக்கோ கட்டு, எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற, என்ன ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாமா? உன் மூஞ்ச பார்த்த பயந்து போன மாதிரி தெரியுது. இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம பண்ணி தோத்துறானே. போலார்பர் மேல ஒரு பங்கு கட்டா மூணு பங்கு கிடைக்கும். போலார்பர் கூட சொந்த பிள்ளைங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறவங்க கொண்டு வந்து பணம். எங்க எந்த பணம்? என்னோட பொறுப்பு. இன்னைக்கு ஒரு சாம்பியனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஏய், உன் பேர் என்ன சொல்லு? பாண்டி, அத்தனூர் கிராமம். என் படத்தை போட்டியில ஜெயிச்சிருக்கிறது அத்தனூரை சேர்ந்த பாண்டி. இந்த பணம் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு. இந்த பணம் வேண்டாம், எனக்கு என்னோட பணம் கிடைச்சா போதும். பாவி மட சாம்பிராணியா இருக்கானே. ஏய் நில்ரா, எதுக்குடா அந்த பணத்தை வேணாம் சொல்லிட்டு வந்த முட்டாளா நீ? இத பார், மறுபடியும் சண்டை போடணும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டு போறேன். சூப்பரா சண்டை போடுற நீ. நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பணம். பணமா கொட்டும், அந்த பணத்தை வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன் இப்படி பணம் பணம் அலையிற மனுஷனா நீ? ஊருக்காரங்க பணத்தை திருடுற அளவுக்கு கேவலமா போயிட்டியா? நான் அந்த பணத்தை திருந்ததா நினைச்சுக்கிறியா நீ? அதை என் தொழில போட்டு வட்டியோட கொடுக்கலாம் நினைச்சேன். எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப இதுல மாரியோட அட்ரஸ் இருக்கு, தெரிஞ்சுக்க. அறிவழகனுக்கு அப்பா எழுதிக்கிட்டது. நீ புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக என்கிட்ட கேட்ட பணத்தை இப்ப என்னால அனுப்ப முடியாது.
ஒரு வருஷமா ஊர்ல மழை தண்ணியே இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாரி பையன் நம்ம ஊர் சாமி சிலைய கடத்திட்டு போயிட்டான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாண்டி பைய வர்றான். அவனுக்கு நீ கண்டிப்பா உதவி பண்ணணும். இப்ப சிலைதான் ரொம்ப முக்கியம். தண்ணி சுத்தமா வத்தி போச்சு. இனிமே நம்ம தண்ணிக்கு என்ன பண்ண போறோம்? உன்னை தேடி வந்திருக்கிற பிள்ளைக்கு நீதாப்பா உதவி செய்யணும் கடவுளே. என்னப்பா எல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. என்ன கபாலி நிறைய விட்டுக்கிற போல இது? வணக்கம்பா. நீங்க பாருங்க எல்லாரும் நல்லா பாத்துங்க. காட நான் குளுக்க போறேன், அப்புறம் ஒயங்கா குளிக்கலன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நல்லா பாத்துங்க. இங்க என்னடா வித்யா காட்டுறாங்க தச்சிப்பா? அப்படி போடா குறங்க. முடி மொட்டை கலர் வச்சா பத்தாதுரா. நானே மொட்டை வச்சு நிக்கிறேன், பக்கத்துல வந்து வெறுப்பேத்து நிக்கிறேன். அம்மா வாங்கம்மா, ஐயா வாங்க ஐயா, உங்க பொண்ணான கையால பெட்ட கட்டுங்க. அதிர்ஷ்டம் கூப்பிடும் போது நாம போனோம், நாம கூப்பிட்டா அதிர்ஷ்டம் வராது. இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சு துட்ட வச்சா கஷ்டம் எல்லாம் போடும் சார். உங்க சீட்டு பாக்கலாமா? அட்ரஸ் எப்படியும் தோக போது, அப்புறம் துட்டு போச்சான்னு போலாம் போது. கரெக்டா சார, போடு மத்தவங்க முதல்ல போடு. அடுத்த தடவை யார் ஜெயிக்கிறாங்க பாரு, அதையும் பாப்போமே. நான் தான் அப்பவே சொன்னல்ல. என்ன பண்ணுவேன் ஒருத்தரும் காட ஓபன் பண்ணாதீங்க. இவ ஏதோ போங்காட்ட ஆடி நம்மளை ஏமாத்த பாக்குறான். அத கண்டுபிடிக்கிறேன். அவள் ஆடின 15 ஆண்டுத்துலயும் 9-9 போட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறான். இவ ஃப்ராடுங்க. உங்ககிட்ட நான் ஜெயிச்சதெல்லாம் இவளாண்ட போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா அதை எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லன்னா உயிரோடு போக மாட்டேன். ஒரு நிமிஷம் சரி, டென்ஷன் ஆகாதப்பா. இதோ பாருங்க, என்கிட்ட ஏற்கனவே 8 பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட 9 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஏமாத்தி தான் ஜெயிக்கிற. பாத்தியா, 4 பாயிண்ட் தான் எடுத்துக்கற. இதுக்கு போய் இம்மா கத்து கத்து. நான் ஒத்துக்க மாட்டேன். அவ காடு எல்லாத்தையும் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். இதோ செக் பண்றாரு. அவ எங்க போடா போற? நல்லா செக் பண்ணு. மறுபடியும்
இவங்க கிட்ட கரக்கறனா கரக்கிறதுக்கு நான் பாலம் இருக்குதே. அதான் மொத்தத்தையும் கரந்து விட்டால விட்டத நாளைக்கு பூச்சிலாம்பா. இந்தா தினம் நீ கெளிக்கிற மொத்தமா 8000 ரூபாய் வந்துக்குது. 3000 ரூபாய் உனக்கு. ஐயா என்ன வரும்? 3000 தர. இதுக்கு மேல துட்டு வாங்கி என்ன பண்ண போற? என்னவோ பண்ற, உனக்கு என்ன? சரி இப்ப இத வாங்க, முஞ்சாதுல கொஞ்சம் தனியா எடுத்து வை. ஒரு 1000 ரூபாய். இப்ப உனக்கு குத்தம் இந்த 3000 ரூபாயா அதிகம் தான் தெரிஞ்சா? ஸ்கூல் ஃபீஸ் கூட பத்தாது. சார்ஜ் ரொம்ப வசதி போல இருக்க. பெற்றாலி வந்துட்டான். எனக்கு கொஞ்சம் பணம் உனக்கு கொடு. மீதி பந்தனா எப்படியாவது திருப்பி குத்துறேன்பா. இந்த உதிர ஊற்று. இந்த பணம் ஏற்ற கூட எனக்கு பெருசு இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஏமாத்த பாத்தீங்கல்ல, அத மன்னிக்கவே மாட்டேன். என்ன ஏமாத்திருக்கேன்? இது உனக்கு தேவையில்லாத வேலை. ஏய் எமலே கை வச்ச, உன்னை வந்து பாத்துக்கிறடா. நீ அதை பத்தியே கவலையா படாதா பாண்டி. அந்த புத்தர் சிலை எங்க இருந்தாலும் நாம தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீ எனக்காக ஒரே தப்பா சண்டை போடணும். நான் சொல்றது நின்னு கேட்டுப்போ. நான் இப்ப பிரச்சனையில மாட்டினுக்கிறேன்பா. பாத்த எல்லாம் எப்படி தொத்துறாங்கன்னு. நான் கடனை திருப்பி கொடுக்கலாம், உனக்கு என்ன கொன்னா போடுவானுங்க. ஒரே தப்பா சண்டை போடு. பணம் வந்தது நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து. ஐயா சரி விட. ஓகே எங்கேயாவது போயிட்டல, அப்படியே போயிடு. வராத, கிராமத்துல இருந்து வந்துட்டான். என் பேச்ச கேட்டுன்னு ஒழுங்கா சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ. புத்த சிலைய ஊருக்கு கொண்டு போலாம், இல்லனா கிடைக்காது. பெரிய சக்தி வாய்ந்த செல்லன்னு சொன்ன, அதாலேயே அதை காப்பாத்திக்க முடியல. உயிரே இல்லாத அந்த செல உனக்கு கிடைக்காதுடா. திரும்ப உயிர் மேல ஆசந்தா ஓடி போடு, இல்லாட்டி மவனை உன்னை தொலைச்சிருவன். தொலைச்சு இப்படி எல்லாம் சொல்லுவனு பாத்தியா? உன்ன போய் சொல்லுவனா? இப்ப என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். மீனா இப்ப எனக்கு சண்டை போட மூட் இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். முஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. அம்மா ஆள விடுற சாமிய. விடாதீங்கடா. அவனுக்கு அடிப்பான் பார்த்தா எனக்கு முன்னாடி ஓடுறான். நான் வர ஏ ஒரே ஒரு கண்ணு அம்மனு விட்டு போவாடே. நின்ற நானும் வர ஒலிம்பிக் போற மாதிரி ஒரே சம்பள. இதான் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா? ஆ
பிரபலமா இருப்போம். கிட்ட வந்தீங்கன்னா கைமா பண்ணிடுவேன். கத்தி வாங்கலையோ? கத்தி, சின்ன கத்தி, பெரிய கத்தி, எல்லா விதமான கத்தியும் இருக்கு. கத்தி வாங்கலையோ? கத்தி காமிச்சா பயந்துருமா? ஓடறா. என்ன ஆயிருக்கும்? அவன் மறுபடியும் வந்துட்டான் சார். யாள பிக் பீரோட அந்த சின்ன பையன் மோதட்டும். என்ன ரெடியா? உனக்கு இன்னும் அவ்வளவு நம்பிக்கை இருக்க? என்ன சொல்லுங்க உனக்கு? வந்துட்டான் பிக் பேருடன் மோத மதுரை புயல் அத்தனூரை சேர்ந்த பாண்டி வந்து கொண்டிருக்கிறார். வா வாடா!
கமால் வா சண்டை போடலாம். கமால் எதுக்காக வெயிட் பண்ற? வா நான் யாருன்னு காட்டுறேன், வந்து மோதிப்பா. அவன் ஏன் இப்படி கத்துறான்? நம்ம பாண்டிய பாத்துட்டான், அதான் சண்டை கூப்பிடுறான். வந்து மோதிப்பாரு.
குடு, அந்த பணத்தை குடு. ஏய், கண்டிப்பா ஜெயிப்பமா? கண்டிப்பா ஜெயிப்பா. பாதி அமௌண்ட் தான கேக்குறா, குடு. எனக்கு என்ன பயமா இருக்கு? நீ ஒண்ணும் பயப்படவானா? சொன்னா கேளு. நம்ம பாண்டி கண்டிப்பா கெளிப்பா. Oh!
நோக்குறவங்களை எனக்கு பிடிக்காது. கலக்கிட்ட பாண்டே சூப்பரா குத்துனா பாரு, இவனை நம்பி எவ்வளவு பணம் ஒண்ணா கட்டலாம்னு அப்பவே சொல்ல. ஐயோ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் உமா பணத்தை வச்சுக்கின்னு. போதும் நினைக்கிற, இதுக்கு மேல உன்னால தாங்க முடியாது. பாண்டி இந்த மாதிரி ரெண்டு சண்டை போட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊர்லயே நம்ம தான் பெரிய பணக்காரங்க. நான் சொன்னதானே ஐயோ இங்கே வந்துட்டானா. சீக்கிரம் பாண்டி வா, எஸ்கேப் பண்ணலாம். நான் கஸ்டமருக்கு இந்த வாரம் சரக்கு அனுப்ப போறேன், மாத்திரத்துக்கு உங்க ஆளுங்களை ரெடியா இருக்க சொல்லு. நடுவுல தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை துரத்துனாங்களே, அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அறிவு அந்த மாதிரி எங்கடா தேடுறது? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பாத்துக்கலாம். அவன அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊர்ல அவன் எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். கவலையா போடாத, நீ சாப்பிடு, டேஸ்டே இருக்காத. மீனா நாளைக்கு நீ கூட வரணும், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு இழுச்ச வாய மாட்டிக்கிறான். அது சரி, நாளைக்கு எனக்கு பரீட்சை. இன்னும் பரீட்சை எழுத போறியா? நீ ஸ்கூல் போய் என்ன பார்த்தது இல்ல, இன்னா நீ அதை போற? ஊர்ல இருக்கிறவன எப்படி ஏமாத்ததுன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாமா? நீ புச்சாலி, நான் ஒத்துக்கிறேன், அதிகம் கோவப்படுற. துண்ணுமா துண்ணு. சலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரா விடு. இது உங்க அப்பா கிட்ட இன்னும் சந்தோஷப்படுவாரு. மூணு மாசம் வாடகை பாக்கி வச்சிருக்க, எப்பதான் கொடுக்க போற? இன்னும் ஒரு மூணு நாள் போத்துக்கோ, உன் வாடகை பார்த்த நான் கண்டிப்பா குத்துறேன். எப்ப பார்த்தாலும் இதே கதையை தான் சொல்றேன். இன்னைக்கு என் பணத்தை வாங்காம நான் இங்க இருந்து போறதா இல்ல. அதுக்கு பதிலா இந்த மோதிரத்தை வச்சுங்க. சரி, இதையாவது கொடு. உனக்கு இன்னையிலிருந்து ஏழு நாள் டைம் கொடுக்கறேன். அடுத்த தடவை வரும்போது பணத்தை வைக்கல, உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி இருக்கும். யாவும் வச்சுக்க. போலீஸ் மட்டும் வராட்டி ஜெயிச்ச காசை வாங்கி வந்துருக்கலாம். ஊரை விட்டு ஓடியாந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு. பாசைதான் மாச்ச கண்டி பழைய நட்பு மனசுலேருந்து மாறவே இல்ல. அப்பா அம்மாலாம் விட்டு ஓடியாந்தோம், ஆனா சின்ன வயசுலயே பழகின இவன் என் மேல என்ன நம்பிக்கை வச்சுன்னுக்கிறான். துட்டுதான் வாழ்க்கைன்னு நினைச்சது ரொம்ப தப்பு. நீ பணங்காச பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த பாண்டி பைய கூட பேசாம திரும்பி நம்ம கிராமத்துக்கு வந்துரு. உனக்கு சாமியார் ஆகணுங்கிற விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு தடவையாவது இந்த என்ன பார்த்துட்டு போ. உன்னை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம அப்பா நம்ம மேல இம்மா பாசம் வச்சுக்கிட்ட புரிஞ்சுக்காம போட்டுங்க. பணம் தான் பெருசுன்னு நினைச்சான், ஆனா பாசம் தான் பெருசுன்னு இந்த மரம் அடிக்கு இப்பதான் வருகிறது. Ah!
எனக்கு தெரியாது சொல்றேன்ல. பாண்டே பிரியா, ஒரு பொண்ணு சீரியஸ் ஆகுது, ஆம்புலன்ஸ் சொல்லிடுங்க. மாவன என்ன இருக்கிறா
ஆட்டா வந்துடா. அப்பாயோ ஊசிட்டா என்ன ஆயிருக்கும். அப்பா பண்ணி என்னையாடா இடிக்கிற. போட சொந்தமான அரிய கலை பொருட்கள். இதன் மதிப்பை சரியாக கணக்கிட முடியவில்லை. இந்த சிலைகள் எங்கு எப்படி வந்தது என்பதையும் இதை கடத்த முயன்ற கடத்தல் கூட்டத்தையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தல்ல. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவனுக்கு புத்தர் சிலையை தேடி வந்திருக்காங்க. எந்த புத்த சிலை? நான் அன்னைக்கு ஒரு சிலையோட தலையை கொண்டு வந்தல்ல, அதுதான். உன்னோட முட்டாள்தனத்தால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இதால எனக்கு 10 கோடி லாஸ் ஆனது இல்லாம என் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. எல்லாம் நீ கொண்டு வந்த அந்த தலையால. ஆஹ்!
உனக்கு நான் இருக்கிறேன். போறீங்க மரியாதை விட்டுருக்கோம். இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரியாம தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. மாரிக்கு பாண்டி தான் பிரச்சனை, மெய்யால தான் நம்புக. இந்த தலைய தான நீங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா வேணும் இல்ல. அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். மெய்யால தான் அந்த சிலையோட தலையை என் கண்ணால பார்த்தேன். அது நமக்கு ஓணும்னா ஒரே தப்பா நீ சண்டை போடணுமா, அப்பதான் உங்க மீனாவை விடுவாங்களாம். என்ன பண்ணலான்னு நீ ஏன் முடிவு பண்ணு. இப்போ முடிவு உங்ககிட்ட. அந்த சிலையை நான் ஊருக்கு கொண்டு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என் உயிரை போன கூட கவலை இல்ல. நீ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க.
பாண்டே பாண்டே, இனிமேல நீ அங்க இருந்தா உன்னை வந்துரு பாண்டே, சொன்னா கேளு. கணா பாண்டே, எதுவும் வேணாம், வந்துரு, சண்டை வேணாம் பாண்டே, சொன்னா கேளு பாண்டே, சொன்னா கேளு பாண்டே. ஏய், உங்களுக்கு அந்த சிலையோட தலை வேணும்னா என் கூட வாங்க. சொன்ன மாதிரியே இவனை சண்டை போடுறதுக்காக கூட்டிட்டு வந்ததுக்கு இதுதான் பரிசு. சாமி சிலை எட்டி ஒதுக்கிற இந்த கருங்கல் உருண்டை உங்களுக்கு வேணா கடவுளா இருக்கலாம், ஆனா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் என்ன மட்டும்தான் நம்புவேன், இனிமே நீங்களும் என்னதான் நம்பி ஆகணும். இங்க நான் தான் கடவுள், நான் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் செய்வேன். என்னது இது, உள்ள ஒண்ணுமே இல்ல பாண்டிதான், நீ சொன்ன மாதிரி வந்து சண்டை போட்டான்ல, மரியாதை அதை குடுத்துரு, நீ குடுக்கலன்னு வச்சுக்க, அவனை சும்மா விட மாட்டான். அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத கல்லால என் பிசினஸ் மொத்தம் நாசம் ஆயிடுச்சு. அந்த சிலையை இதோட மறந்துருங்க, சொன்ன நான் தான் கடவுள். இவனுங்களை நல்லா கவனிங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் குகையில வந்து என்ன பாருங்க. ஏய், நேரமாக சீக்கிரம் முடி. என்னடா பண்ற, சீக்கிரம் வேலையை முடிச்சு வா. சொல்றேன்ல, சீக்கிரம் வாடா, போலீஸ்காரன் வந்தானா எல்லாரும் மாட்டிக்குவான். நீ அங்க போய் பாரு. Oh!
அந்த சிலை எங்க இருக்கு சொல்லு. திரிசூலம் மலை பக்கம் ஒரு நிமிஷம், நானும் கூட வரேன். வேண்டாம், அந்த சிலைக்காக யாரும் உயிரும் போக கூடாது. அப்படி போறதா இருந்தா அது என் உயிரா தான் இருக்கணும். அதுவும் சரிதான். பாண்டே, பாண்டே, நானும் உன் கூட வரடா. நான் மனசார சொல்றேன், உயிரை கொடுக்கறது கூட தயாராகிறேன். நான் இப்ப மனசனா மாட்டேன். நம்ம கிராமத்துக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்டா. ஏய் பாண்டே, இந்த பைக்கையாவது நான் ஸ்டார்ட் பண்றேனே. நான் இப்ப ஜார்ஜ் இல்ல, அத்தனூர் அறிவழக. அவனுங்க எல்லாரும் இப்ப திருச்சூர் மலைக்கு தான் போயிருப்பானுங்க. அங்க ஒரு குகை இருக்குது, அங்க நான் கூட்டு போறேன்.
உனக்கு சாவே கிடையாது போல இருக்க. இந்த சின்ன புத்த தலைக்காக உன் உயிரையே பணையம் வைக்கிறிய. அந்த பெரிய சிலையோட தலையை எடுக்க போற, என்ன பண்ண போற? எப்படியாவது காப்பாத்து, சீக்கிரம் அப்போ. மறந்துடாது.
வெரி குட். அப்படியே மேல தூக்குங்க. செலதான வேணும், பொடி பொடியா உடச்சு தர கொண்டு போ. Thank you.